ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொருத்தனா வரானுங்க. ஓசிலே ஆளும் மண்டையும் இதுல பழத்தை வேற புடி தின்ட்டு போயிடுறானுங்க. நமக்கு என்னமோ எவனோ ஓசில கொடுக்க. அன்பணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே, பொன்மணி உங்கீட்டில் சௌக்கியமா நான் இங்கு சௌக்கியமே. அண்ணா, இங்க லைஃப் லைன் ஹாஸ்பிட்டல் எங்க இருக்கு? தெரியாதுமா, எனக்கு தெரியாது. அம்பத்தூர் எவ்வளவு தூரம்? அம்பத்தூருக்கு இங்க இருந்து ஒரு 10-15 கிலோமீட்டர் வருமா. எனக்கு கொஞ்சம் உள்ள போனும், ஹைவேல வேற ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு, அதனால எந்த வழியும் இந்த பக்கம் போகாது. கேஸ் டேங்க் லாரி கவுந்து கிடந்தது, அதான் பஸ் இந்த சைடு வந்துருச்சு. இங்க இருந்து 1 மணிக்கு ஒரு பஸ் இருக்கு, ஆனா கொஞ்சம் சுத்தி போகணும். வேணா நான் ஒரு ஆட்டோ அரேஞ்ச் பண்ணட்டுமா? ஏய், அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நான் எப்படியாவது போய்க்கிறேன். ஏன் இப்படி சொல்றீங்க சிஸ்டர்? ஒரு மலையாளிக்கு ஒரு தமிழ் ஹெல்ப் பண்ண கூடாதா? ஒரு நிமிஷம், ஒரு கால். சீக்கிரம் வாடா. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு தான் ஃபோன் பண்ண. இப்போ வந்துருவாரு. இல்ல, அது ஒன்னும் பிரச்சனையே இல்லைங்க. அவரோட ஆட்டோல காசு கம்மியா கொடுத்தா போதும். சக்கரை கம்மியா போடுங்க. லைட்டாவா ஸ்ட்ராங்காவா? லைட்டா. சிஸ்டர், ஐயோ வேண்டாம், கவலைப்படாதீங்க, நல்லா தான் இருக்கும். குடிச்சு முடிக்கிறதுக்குள்ள ஆட்டோ வந்துடும். அண்ணா, இன்னொரு டீ. அம்மா, நீ எந்த ஊருமா? கொச்சின். நானும் ஊர் பக்கத்தால தான். இங்கே வந்து ஒரு 10-15 வருஷம் ஆச்சு. பொண்டாட்டி தொல்லை தாங்க முடியாமல் ஓடி வந்தவன் தான். இங்கே எப்படியோ பொழ போடிக்கிட்டு கேரளாவா? இல்ல, பார்க்க அப்படியே மலையாள மாதிரி இருக்கீங்க, அதான் கேட்டேன். மேடம் பேரு? ஷாதிகா. நானும் பாதி மலையாளி தான் மேடம், அப்பா திருஷூர். அம்மா, ஊர்ல மலையாள முடிஞ்சா? கேரளா என்ன ஊரு மேடம்! பா, அங்க இருக்கிறவங்க எல்லாருமே செக்க செவன் சிவப்பாவே இருக்காங்க மேடம். நமக்கு அங்கேயே போயிடணும்னு ரொம்ப ஆசைதான். எங்க, நம்ம சோழியெல்லாம் இங்கெல்லாம் இருக்கு. இங்கே தமிழ்நாட்டில் ரோடெல்லாம் இப்படி தான் மேடம், எல்லாம் குண்டும் குழியுமா. இந்த வேலையெல்லாம் ஆரம்பித்து பல மாதம் ஆச்சு, எங்கே அப்படியே இருக்கு. பாருங்க, நம்ம 5 கிலோமீட்டர் சுற்றி போக வேண்டியிருக்கு. கொஞ்சம் பேசாமல் வரியா ப்ளீஸ். ஐ அம் டோட்டலி டிஸ்டர்ப்ட். சாரி மேடம், ரொம்ப பேசுகிறோம். ஷாதி, நீ எங்கே இருக்க? காலையில் இருந்து உனக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். உன் ஃபோனுக்கு என்னாச்சு? சார்ஜ் கம்மியாக இருந்ததுனால நான் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிட்டேம்மா, இப்போ தான் நான் ஆன் பண்ணேன். இன்னைக்கு ஆஃபீஸுக்கு போகிறதுக்கே தோணலை. எனக்கு என்னமோ ஒன்று தனியாக விட்டுருக்கக்கூடாதுன்னு தான் தோணுது. அம்மா, டோன்ட் பி டென்ஸ்ட். நான் நாளைக்கு சாயங்காலம் திரும்பி வந்துடுவேன். டென்ஷன் ஆகாதுன்னு நீ சொல்லலாம். நீ ஒரு அம்மா ஆகும்போது தான் அந்த வலி என்னன்னு உனக்கு தெரியும். அம்மா, அந்த அளவுக்கு இப்போ என்ன ஆயிடுச்சு? ஒரு ஃபோன் அட்டெண்ட் பண்ணாததுக்கு நீங்க இவ்ளோ பேசுறீங்க. சரி, நீ மீரா பாத்தியா? எங்க இருக்கேப்போ? ஆன் தி வேமா. 2 மணிக்கு தான் இன்டர்வியூ. மீரா அங்க வந்துறேன்னு சொல்லிருக்கா. அம்மா, பயப்படாத. சரி, 1/2 hour கூட தரேன், நீ எனக்கு ஃபோன் பண்ணணும்.
அப்புறம் வேலை கிடைச்சதும் நீ என்ன கூட்டிட்டு போயிடணும். என்னால இப்படி டென்ஷன்ல இருக்க முடியாதா? ம், சரிம்மா. அப்புறம் இன்டர்வியூ முடிஞ்ச உடனே அங்க இருந்து கிளம்பி வந்துரு. கிளம்பும் போது போன் பண்ணு. புரிஞ்சுதா உனக்கு? புரிஞ்சிருச்சுமா. பாத்துடா, கொஞ்சம் ஜாகிரதையா வா. ம், சரிம்மா. சரி, போனை வச்சிடுறேன். கடவுளே, இன்டர்வியூல அவ செலக்ட் ஆகாம இருக்கணும். எக்ஸ்கியூஸ் மீ, இங்க பக்கத்துல மொபைல் ரீசார்ஜ் பண்ற ஷாப் ஏதாவது இருக்கா? இங்க பக்கத்துல எதுவும் இல்ல மேடம், கொஞ்சம் தூரத்துல ஒரு பெட்ரோல் பங்க் இருக்கு, அங்க தெரிஞ்ச கடை இருக்கு, அங்க பண்ணிக்கலாம். நானும் வண்டிக்கு பெட்ரோல் போடணும். சரி.